هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر. ஒரு பிரபல பத்திரிகையில் ஆசிரியராக இருந்த ஒருவர் சொந்தமாக ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார். அந்த பத்திரிகை வேலையாக வெளிநாட்டுக்கு சென்றபோது நடந்த அற்புதமான விஷயம்தான் இந்த பதிவு. அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் அவர் தங்கும் அறையில் தினமும் மகா பெரியவா படத்தை மேஜை மீது வைத்து வணங்குவார். அப்போது அவர் ஒரு ஆங்கிலேயரின் வீட்டில் தங்கியிருந்தார். அந்த வீட்டின் சொந்தக்காரர் அந்த எழுத்தாளரிடம் இந்த படத்தில் இருப்பவர் யார் என கேட்டார். அதற்கு அந்த எழுத்தாளர், இவர் நான் வணங்கும் தெய்வம் என்று சொல்லியிருக்கிறார். நாம் அவரிடம் வேண்டிக் கொண்டால் நினைப்பது நடக்குமா என்று எல்லாம் சில கேள்விகளை கேட்டார். அதற்கு அந்த எழுத்தாளர், நாம் உண்மையாக வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக நாம் நினைத்தது நடக்கும். அந்த கருணை கடல் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் என்று சொன்னார். அவர் சொன்ன தோரணை மட்டுமில்லாமல் அவர் குரலில் தெரிந்த பக்தி ஆங்கிலேயருக்கு முழு நம்பிக்கையை கொடுத்தது. என் மகன் எங்கேயோ போய்விட்டான். அவனை பிரிந்து என் மனைவி ஓயாமல் அழுது கொண்டே இருக்கிறாள். அவன் திரும்பி வரவேண்டும், அதனால் தான் கேட்டேன் என்றார். எங்கள் குருவான காஞ்சி மகானிடம் மனசூருகி பிரார்த்தனை பண்ணுங்கள், உங்களுக்கு அவருடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்றார். அவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்ட ஆங்கிலேயர் காஞ்சி பெரியவரின் படம் முன்னால் நின்று கொண்டு தனக்கு அருள் புரியும்படி மனமுருகி வேண்டிக் கொண்டார். சில மணி நேரத்தில் அவருடைய வீட்டுக்கு போன் ஒலித்தது. ஆங்கிலேயர் போனை எடுத்தார். போனில் வந்த செய்தி அவருக்கு அளவு கடந்த வியப்பை கொடுத்தது. காணாமல் போன அவர் மகன்தான் பேசினான். தான் எங்கேயோ போயிருந்ததாகவும் இப்போது ஊருக்கு வந்துவிட்டதாகவும் உடனே வீட்டுக்கு வருவதாகவும் சொன்னான். அந்த ஆங்கிலேயருக்கு ஆச்சரியம். காஞ்சி மகானை வணங்கி கொண்டே எழுத்தாளருக்கு நன்றி சொன்னார். இனிமேல் இவர்தான் எங்கள் தெய்வம், இந்த உருவில்தான் இனிமேல் கடவுளை பார்ப்போம் என்று சொன்னார். கடல் கடந்து எங்கேயோ இருந்த அந்த ஆங்கிலேய தம்பதிகள் ஆனந்தத்தில் மெய்சிலிர்த்து போனார்கள். இந்த விஷயத்தை அந்த எழுத்தாளர் அவருடைய பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு மகா பெரியவா ஸ்தூலமாக நம்ம கூட இல்லை, ஆனால் சூட்சமமாக எல்லா இடங்களிலையும் நிறைஞ்சிருக்கார். அதைத்தான் இந்த அற்புதம் ரொம்ப அழகாக உணர்த்துகிறது. உண்மையான பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் நாம் பெரியவா படத்துக்கு முன்னாடி வைக்கிற எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நிச்சயமாய் நிறைவேறும்.